إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிக்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த வாராந்திர மார்க்க வகுப்பிலே, அதாவது தந்திரங்கள் ஒரு பார்வை என்ற தலைப்பினூடாக அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது தந்திரங்கள் என்பதை அல் ஹியலா அல்லது அல் ஹீலா என்று அரபியிலே கூறுவார்கள். இன்னும் பல வார்த்தை பிரயோகங்கள் அதில் இருக்கின்றன. அதாவது இந்த தந்திரங்கள் என்பது இபிலீஸின் ஒரு வழிமுறையாக, இபிலீஸ் உடைய ஒரு ஆயுதமாக அது எவ்வாறு இருந்தது என்பதை அல் குர்ஆன் குறிப்பிடுகின்ற போது 20வது அத்தியாயத்தினுடைய 120வது வசனத்திலே நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் ஷைத்தான் எவ்வாறான ஒரு ஊசலாட்டத்தை வஸ்வாசை ஏற்படுத்தினான், எப்படியான ஒரு குழப்பத்தை உண்டாக்கினான் என்பதை ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்ற போது, கால யா ஆதமு ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்த் வ முல்கில் லா யபுலா. இதில் நீங்க பாருங்க, அதாவது இபிலிஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் சென்று, நான் உமக்கு ஷஜரத்துல் ஹுல்த் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறான், நிரந்தரமான வாழ்வளிக்கும் ஒரு அழிவில்லாத மரத்தை. ஷஜரத்துல் ஹுல்த் என்று சொன்னால் நிரந்தரமான மரம், நிரந்தரமான ஒரு மரத்தை நாம் உமக்கு சொல்லித்தரட்டுமா என்று. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இபிலீஸ் கையாண்ட தந்திரம் என்னவென்றால், அவன் அந்த மரத்துடைய பெயரை மாற்றுகிறான். அல்லாஹு தஆலா எந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டானோ, அந்த மரத்தின் பக்கம் அவர்களை நெருக்க வைக்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இபிலீஸ் கையாண்ட சூழ்ச்சி, அவனது தந்திரம் எதுவாக இருந்தது என்றால் ஷஜரத்துல் ஹுல்த் என்று சொல்லி அதற்கு பெயரிட்டான். எப்படி என்று சொன்னால், நிரந்தரமான மரம். அடுத்து என்ன, வமுல்கில் லா யபுலா என்று சொல்கிறான், அழிவில்லாத ஒரு அரசாங்கத்தையும் ஆட்சியையும் உமக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறான். எனவே இது வந்து இந்த நாம் வாழக்கூடிய இந்த நவீன காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இபிலீசிய இந்த சிந்தனை என்பது இன்று பரவலாக இருக்கிறது. என்ன, அல்லாஹ் தடுத்த ஒன்றை, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஹலாலாக்கக்கூடிய தந்திரங்களில், அதில் கையாளப்படுகின்ற தந்திரங்களில் அதனுடைய பெயரை மாற்றுவது, அதனுடைய பெயரை மாற்றக்கூடிய முறை, இது வந்து ஒரு இபிலீசிய ஒரு தந்திரம். புரியுது அவன் சொல்றது, இபிலீஸ் இந்த ஆயுதத்தை ஆரம்பத்திலே கையில் எடுத்தான். எனவே இத இந்த இடத்துல இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஷஜரத்துல் ஹுல்த் என்று சொல்லி என்ன செய்தான், அழிவில்லாத அதாவது நிரந்தரமான மரம், அந்த மரத்திலிருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்தில் நீங்க நிரந்தரமாக இருப்பீர்கள், இப்படி சொல்லித்தான் என்ன செய்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுத்தான். எனவே இங்கு இபிலீஸ் கையாண்டது தந்திரம் தான். அடுத்து நீங்க பாருங்க, மனித வரலாற்றில் சிலை வணக்கம் எவ்வாறு உருவானது என்பதை நீங்க படித்திருப்பீங்க. மனித வரலாற்றில்
சிலை வணக்கம் எவ்வாறு ஆரம்பித்தது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்துக்கு அனுப்பப்படுகின்ற முதல் ரசூல் அவர்கள். அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் குர்ஆன்ல நீ எடுத்து சூரத்து நூஹ் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அவர்கள் இப்படி ஐந்து பேர்கள் அங்கு வரும். இவர்களுக்கெல்லாம் சிலை வைத்து அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த மனித வரலாற்றில் சிலை வணக்கம் எவ்வாறு உருவானது அப்படின்றத நீங்க படிச்சீங்கன்னா இப்லீஸ் இங்க என்ன ஒரு தந்திரத்தை கையாண்டான், இவர்களை மனித சமுதாயத்தை சிலை வணக்கத்தில் கொண்டு போய் நுழைப்பதற்கு இப்லீஸ் கையாண்ட தந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் ஆன்மீகத்துல வந்து என்ன செய்யும், சோர்வு வரும். ஆன்மீக சோர்வுன்னு சொல்லுவோம். ஆன்மீகத்தில் சோர்வு வரும்போது அதற்கு மனிதன் என்ன செய்வான், தீர்வு காண ஒரு முயற்சி எடுப்பான். இப்ப நாங்க பாருங்க ரமதான் காலம் முடியும் போது ஒரு என்ன செய்யுது, ஒரு ஆன்மீக சோர்வு ஏற்படுகிறது. அதே மாதிரி மார்க்க மிகப்பெரும் அறிஞர்கள் இமாம்கள் மரணிக்கின்ற போது என்ன செய்யும், ஒரு சோர்வு ஏற்படும். அதே போன்றுதான் அந்த சமுதாயத்தில் இப்படி நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். இந்த வத்து சுவா யகூஸ் யகூப் நசர் என்பதெல்லாம் நல்ல மனிதர்கள், நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். இவர்கள் மரணித்தவுடன், நல்லவர்கள் மரணித்தவுடன் அவர்களுக்குள்ள ஒரு சோர்வு ஏற்பட்டது. எதுல, ஆன்மீகத்தில், அப்படித்தானே, இபாதத்தில் வணக்க வழிபாடுகள்ல ஒரு சோர்வு ஏற்பட்டது. அப்ப இப்லீஸ் எப்படியான ஒரு தந்திரத்தை அங்கு கையாளுகிறான் என்றால், இந்த சோர்வை நீங்கள் இல்லாமலாக்கிக் கொள்வதற்கு, நீங்க அல்லாஹுவை வந்து உற்சாகமாக வணங்குவதற்கு, உற்சாகத்தோடு ரப்பை வணங்குவதற்கு, நீங்க மரணித்தவர்களுக்கு என்ன செய்யுங்க, சிலையை உருவாக்குங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன செய்யும், உற்சாகம் வரும். நல்லவங்களை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகத்தின் மூலம் நீங்க அல்லாஹுவை வணங்கலாம், ரப்பை நீங்கள் இபாதத் செய்யலாம், அப்படி ஒரு உற்சாகத்தை நீங்க எடுக்கலாம் என்ற ஒரு தந்திரத்தை தான் இப்லீஸ் அங்கு கையாளுகிறான். எனவே ஆரம்பத்தில் சிலைகள் இங்கு வைக்கப்படுகிறது என்றால் எதற்கு வைக்கப்பட்டது, அல்லாஹுவை உற்சாகமாக வணங்குவதற்கு. எதற்கு வைக்கப்பட்டது, ரப்பை உற்சாகமாக வணங்குவதற்கு தான் வைக்கப்பட்டது. ஆனால் அது காலப்போக்கில் நடக்குது, அந்த தலைமுறை போகும், அடுத்த தலைமுறை இப்படி வருகின்ற போது இப்லீஸ் என்ன செய்தான், அங்கு சிறுக்குக்குள்ளே மனித சமுதாயத்தை தள்ளுகிறான். அவர்களையே வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், அந்த சிலைகளையே வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் சிலை வணக்கத்தில் உறுதியாக இருந்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருட தாவா, சுபஹானல்லாஹ், நம்முடைய தாவா 950 வருட தாவா. அந்த தாவாவை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக சொற்பமானவர்கள். எதுல உறுதியா இருந்தாங்க, சிலை எதுக்கு உருவாக்கினாங்க பாருங்க, அல்லாஹுவை வணங்குவதற்கு, ரப்பை உற்சாகமாக வணங்குவதற்கு, அந்த சிலையை நல்லவங்களை பார்த்து ஒரு உற்சாகம் கிடைக்கும் என்பதற்கு உருவாக்கிய சிலைய எந்த அளவுக்கு மாறி சென்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 950 வருட தாவா அவர்கள்ட்ட எடுபடலை. இந்த சிலை வணக்கத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்கின்ற அளவுக்கு. எனவே இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்லீஸ் எப்படியான தந்திரங்களை கையாள்வான் சொல்றது. நாங்க வாழக்கூடிய இந்த காலத்திலும் இந்த இப்லீசிய வழியிலே செல்லக்கூடியவர்கள், நன்றா புரிந்து கொள்ளுங்க, இந்த இப்லீசுடைய வழியிலே பயணிப்பவர்கள் மூமின்களை நல்லவர்களை வழிகெடுப்பதற்கு என்ன செய்வாங்க, இப்படியான தந்திரங்களை கையாள்வார்கள். பெயர்களை என்ன செய்வார்கள், மாற்றுவார்கள். பெயர்களை மாற்றி அவற்றை என்ன செய்வார்கள், ஹலாலாக்குவார்கள் என்ற இந்த ஒரு நிலையை நாங்க கவனிக்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் மற்றொரு செய்தியை நீங்க பாருங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இதை நீங்க புகாரியில 5590 நீங்க பார்க்கலாம். அபு மாலிக் அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன், எனக்கு பிறகு எனது சமுதாயத்தில் சிலர் தோன்றுவார்கள். சிலர் தோன்றுவார்கள் எப்படி என்றால், யஸ்தஹில்லூன என்று வருது, யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர. ஹிர என்று சொன்னால் விபச்சாரத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், ஹலால் ஆக்குவார்கள். புரியுதா சொல்றது, நீங்க எடுத்து பாருங்களேன், இது இது ஒரு ஆபத்தான நிலை. என்ன, ஒருத்தன் பாவத்தை செய்யறது என்பது ஒன்று, என்ன செய்யலாம், அவன் ஒரு பாவத்தை செய்யறான் என்பது ஒன்று. இது என்ன, பாவத்தை என்ன செய்யறது, பாவத்தை ஹலாலாக்க முயற்சிக்கிறது. பாவத்தை ஹலாலாக்குவதற்கு, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஹலாலாக்க முயற்சிப்பது,
இது மிக ஆபத்தான நிலை. அப்ப என்ன செய்யிறது? இப்ப ஒன்ற ஹராமான ஒன்றை ஹலாலாக்க வேண்டுமென்னா என்ன செய்யணும்ங்க? இப்லீஸ்ுடைய வழிகாட்டல் என்ன சொல்லுங்க? தந்திரங்களை கையாள வேண்டும். என்ன செய்யணும்? தந்திரங்களை. என்ன டைரக்டா நேரடியாக அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை என்ன செய்யலாது? ஹலாலாக்க முடியாது. அப்படி யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தந்திரங்களை கையாள வேண்டும். தந்திரங்களை கையாண்டுதான் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை என்ன செய்வது? ஹலாலாக்குவது. புரியுதா சொல்றது? எனவே இங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன செய்வார்கள்? பின்னால் எனது சமுதாயத்திலே சிலர் தோன்றுவார்கள், அவர்கள் விபச்சாரத்தை என்ன செய்வாங்க? ஹலாலாக்குவார்கள். விபச்சாரத்தை ஹலாலாக்குறன்னு சொன்னா என்ன? அதற்கு தந்திரங்கள் கையாளப்பட வேண்டும். புரியுதா சொல்றது? நாங்க பாக்குறோமா இல்லையா, இன்று இந்த விபச்சாரம் என்பதை பொறுத்தவரையில அது வந்து வேறு வேறு பெயர்கள்ல, வேறு வேறு வடிவங்கள்ல நாங்க என்ன செய்யறோம்? இதற்கான நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். புரியுதா சொல்றது? இப்ப நீங்க பார்க்கலாம், அதாவது கலை என்ற பெயர்ல என்ன செய்யறது? நிர்வாணமாக ஆடுவதெல்லாம் ஒரு கலை கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் விபச்சாரத்துடைய ஆரம்ப நிலைகள். விபச்சாரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். அப்ப இப்படியாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இதை வந்து என்ன செய்வது? ஹலாலாக்குவதற்கு. இன்று நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விபச்சாரம் என்று சொல்லி எதை இன்றைய இந்த உலகம் பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கற்பழிப்பை தான் குற்றமாக பார்க்கிறார்கள். புரியுதா சொல்றது? இரண்டு பேர் விரும்பிட்டாங்கன்னா அவங்க வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம்? அவர்கள் அந்த சுதந்திரம் இருக்கிறது என்ற ஒரு மோசமான உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு நிலை என்ன செய்யறது? பாவத்தை வந்து அவன் மட்டும் செய்யறது கிடையாது, என்ன செய்யறது? பிறரையும் அந்த பாவத்திலே நுழைப்பதற்கு சிந்தனை ரீதியான மாற்றங்கள் உருவாக்குறது. எப்படியான மாற்றங்கள்? சிந்தனை ரீதியான மாற்றங்கள். அப்படிதானே? ஒரு ஒரு தவறை நீங்க எடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை சொல்லும் போது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு அவன் அவனுடைய சிந்தனை அப்படி மாறும். ஒரு பாவத்தை நீங்க பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு பாவத்தை பார்க்கும் போது உள்ள அந்த அதுக்கு அதுல வரக்கூடிய வெறுப்பு தொடர்ந்து வருதா? இப்ப நாங்க ஒரு ஆரம்பத்தில் ஒரு பாவத்தை பார்க்கிறோம்னா என்ன செய்யுது? அதுல வரக்கூடிய வெறுப்பு அப்படி பழகும் போது அப்படி வருதான்னு பாத்தீங்கன்னா என்ன செய்யுது? அதுக்கு மனிதன் பழகி விடுகின்ற ஒரு மோசமான நிலை அங்கு இருக்கிறது. புரியுதா சொல்றது? அப்ப எனவே இவ்வாறாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்று என்ன செய்வார்கள்? பட்டை, பட்டு வந்து ஆண்களுக்கு ஹராம், பட்டை ஹலாலாக்குவதற்கு முயற்சிப்பார்கள். அதே போன்று வல் ஹம்ர, அடுத்து என்ன, மதுபானத்தை ஹலாலாக்குவதற்கு என்ன செய்வாங்க? ஹலாலாக்கக்கூடியவர்கள் தோன்றுவார்கள். அப்படி எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற போது இதை நீங்க இப்னு மாஜால பார்க்கலாம், தெளிவாக வருது. எப்படி வருது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனது சமுதாயத்தில் சிலர் மதுபானத்தை அருந்துவார்கள், யுசம்மூனஹா பிகைரி இஸ்மிஹான்றாங்க. யுசம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, அப்படி என்ன அதுக்கு? அதுக்கு வேறு பெயர் வைப்பான். மதுபானம் என்ற பெயர் வச்சாதானே குடிக்கிறது இல்ல, அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு வேறு வேறு பெயர்களை வைத்து என்ன செய்யறது? இவ்வாறு அதை அவர்கள் அருந்துவார்கள். புரியுதா சொல்றது? அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இசையையும் இவ்வாறு என்ன செய்வார்கள்? வேறு பெயர் வைத்து அந்த பாவத்தையும் அவர்கள் செய்வார்கள். எனவே பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு நிலை என்ன செய்யும்? உருவாகும். இப்படி என்ன செய்வார்கள்? அல்லாஹ் தடுத்தவற்றை ஹராமாக்கியவற்றை இவ்வாறு ஹலாலாக்குவார்கள் என்பதை இந்த ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது இப்லீஸுடைய தந்திரம். நல்லா புரியும், இது வந்து இப்லீஸ் அவனது கூட்டம் சைத்தான்களுடைய தந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வார்கள்? பாவத்தை அழகாக காண்பிப்பார்கள். பாவங்கள் எப்படி இன்றைக்கு காணப்படுது? இன்று பாவங்கள் வந்து நாகரிகமாக, பாவங்கள் தான் கலாச்சாரம் என்ற மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புரியுது அவன் சொல்றது? இன்று வந்து தங்களை மறைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு பெண்களை நீங்க எடுத்தீங்கன்னா, தங்களை மறைத்துக் கொண்டு செல்கின்ற பெண்கள் என்ன செய்யறாங்க? செல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். நிர்வாணமாக செல்பவர்கள், அரைகுறை ஆடையோடு செல்பவர்கள் அதை என்ன செய்யறாங்க? ஒரு பெருமையாக கருதக்கூடிய அப்படியான சிந்தனை மாற்றங்கள் உருவான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை என்ன செய்திருக்கிறாங்க? எச்சரித்திருக்கிறார்கள். அப்ப இப்படியானவர்கள் தோன்றுவார்கள். அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை ஹலாலாக்க கூடியவர்கள், ஹலாலாக்க கூடியவர்கள் தோன்றுவார்கள். அப்ப நாங்க இவைகள்ல சிக்கிவிடக் கூடாது. இப்ப நாங்க வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரு மீடியா உலகம் அப்படிதானே? அதாவது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இப்ப நாங்க தீர்மானிக்கிறது கிடையாது.
நாங்க நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இப்ப யார் தீர்மானிக்கிறது இல்ல, நாம் தீர்மானிக்கிறது இல்ல. எது தீர்மானிக்குது? நாங்க பார்க்கக்கூடிய விளம்பரங்கள், இந்த மீடியாக்கள் தான் தீர்மானிக்குது நாங்க எப்படி வாழ வேண்டும் என்ற அளவுக்கு இன்று சிந்தனை மாற்றங்கள் நம்மை அறியாமலே செய்து சிந்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அப்படியான ஒரு உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பெரும் ஃபித்னா. எனவே அன்பிற்குரியவர்களே, எனவே இவ்வாறு பாவங்கள், பாவமான விஷயங்கள், அல்லாஹ் தடுத்தவைகள், அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த நிலையில பலவீனங்கள் நம்மிடத்துல ஏற்படுதா இல்லையா? கொஞ்சம் அவரவர் தங்களுடைய நிலையை கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க. அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை, அல்லாஹ் தடுத்தவற்றை எதிர்கொள்வதில் ஒரு பலவீனமான நிலை ஏற்படுதா இல்லையா? நாங்க பாக்குறோமா இல்லையா? ஏன் நம்மை சூழ பாவங்கள் அதிகரித்து விடுகின்ற போது, நம்மை சூழ பாவங்கள் அதிகரித்து விடுகின்ற போது நிச்சயமாக அந்த பலவீனம் என்ன செய்யும்? நமக்குள் உருவாகும். ஏன்னா நாங்க நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு சூழல்ல வாழ்ந்தோம் என்று சொன்னா அது உண்மையில நமக்கு ஒரு பெரிய நேமத், அருள். அப்படி இல்லாம நம்மை சூழ பாவங்கள் தான் நடைபெறுகிறது, அதிகமானவர்கள் பாவத்தை தான் செய்யறாங்கடா, நமது நிலை மாதிரி என்னது, அதுல தாக்கம் இருக்குதா இல்லையா? இதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க இதுல இருந்து அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் இவ்வாறான ஃபித்னாக்கள் எம்மை நுழைத்து விடாதே, இவ்வாறான ஃபித்னாக்கள்ல நீ தடுத்தவற்றில் எம்மை நுழைத்து விடாதே. எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று பெயர்கள் என்ன செய்யப்படுகின்றன? மாற்றப்படுகின்றன. பெயர்கள் மாற்றப்பட்டு அவைகள் ஹலால் போன்று என்ன செய்யப்படுகிறது, அவைகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதில் நிறைய நிறைய மக்கள் சிக்கி விடுகிறார்கள். நேரடியாக அது ஹராம் என்று சொல்றது கிடையாது, புரியுதா சொல்றது? நேரடியாக ஹராம் ஹலாலாக்குறது கிடையாது, அதை வந்து சுற்றி வளைத்து அதற்கு பல தந்திரங்களை கையாண்டு இவ்வாறு செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் செய்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாங்கள் இதில் பார்ப்போம் ஒரு செய்தியை பாருங்க. இந்த தந்திரங்கள் எப்படியெல்லாம் கையாளப்படும், இதை ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் அடையாளப்படுத்தினாங்க என்பதற்கு ஒரு செய்தியை பாருங்க. இந்த செய்தி திருமீதியில் 1120 நிலை வருகிறது, நசாயில 3416 நிலை வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேரை அல்லாஹ் சபிப்பானாகன்றாங்க இந்த ஹதீஸ்ல. முஹல்லிலை அல்லாஹ் சபிப்பானாக, முஹல்லல லஹு அந்த முஹல்லல லஹுவையும் அல்லாஹ் சபிப்பானாக. யார் இந்த முஹல்லில், இந்த முஹல்லல லஹு என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, தனது மனைவியை வந்து தலாக் சொல்லி விடுகிறார் இல்லைங்களா, மூன்று தலாக்கும் முடிந்து விடுகிறது. மூன்று தலாக்கும் என்ன செய்து விடுகிறது, முடிந்து விடுகிறது. இப்ப மூன்று தலாக்கும் முடிந்த பிறகு அந்த பெண்ணையே மறுமணம் செய்வதாக இருந்தால் மார்க்கம் என்ன சட்டத்தை சொல்லுது, அந்த பெண் என்ன செய்யணும், இன்னொருவரை திருமணம் மனம் முடிக்க வேண்டும். மனம் முடித்து அவரும் என்ன செய்ய வேண்டும், தலாக் சொன்ன பிறகு அந்த கணவரிடமிருந்தும் அந்த பெண் விடுபட்ட பிறகு மறுபடியும் என்ன செய்யலாம், முதல் கணவனை மறுபடியும் திருமணம் செய்யலாம் என்ற சட்டத்தை மார்க்கம் சொல்லு. இப்ப இந்த இடத்துல என்ன செய்யப்படுது, ஒரு தந்திரம் கையாளப்படுது. என்ன தந்திரம் கையாளப்படுது, இப்ப தலாக் சொல்லிட்டாரா இல்லையா முதல் கணவர், அவர் வந்து தலாக்குடைய மூன்று தலாக்கு முடிந்து விட்டது, அதற்கு பிறகு மறுபடியும் அந்த மனைவியோடு சேர்ந்து வாழ அவருக்கு என்ன செய்து ஒரு ஆசை விருப்பம் வருது. இதற்கு ஒரு தந்திரத்தை கையாளுறார். என்ன தந்திரம், ஒருத்தரை வந்து செட்டப் பண்றார். இதுக்கு நீங்க வந்து அந்த எனது முன்னாள் மனைவியை நீங்க திருமணம் முடித்து என்ன செய்ய வேண்டும், நீங்க தலாக் சொல்ல வேண்டும், தலாக் சொல்லிவிட வேண்டும் என்று இப்படி ஒரு தந்திரம், ஒரு செட்டப் இந்த மாதிரி செய்யப்படுமாக இருந்தால் இதுல சம்பந்தப்படக்கூடிய இந்த இருவரையும் அல்லாஹ் சபிக்கிறான். புரியுதா சொல்றது? நாங்க தீன் மார்க்கம் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உள்ளங்களை எல்லாம் அறிந்த ரப்புடைய தீன்ல நாங்க இருக்கிறோம், அப்படித்தானே? உள்ளங்களை எல்லாம் அறிந்த ரப்புடைய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். ரப்ப ஏமாற்ற முடியுமா? நமது உள்ளங்களை எல்லாம் அவன் அறிந்தவன், நமது உள்ளங்களை எல்லாம் அவன் அறிந்தவன். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் முனாஃபிக்குகளை பற்றி, யுகாதிஊன் அல்லாஹ், அவங்க அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். புரியுதா சொல்றது? அல்லாஹ்வை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே தான் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். முனாஃபிக்களுடைய ஏமாற்றம் இது என்ன, என்ன ஏமாற்றம் இருந்துச்சு சொல்லுங்கப்பா, முனாஃபிக்களுடைய ஏமாற்றம் என்ன? முனாஃபிக்கள் தங்களுக்குள்ள உள்ள எதை மறைச்சிருந்தாங்க, குஃப்ரை. எதை மறைச்சிருந்தாங்க, உள்ள குஃப்ர். வெளியில என்ன, ஈமான். வெளியில என்ன, வெளியில ஈமான். உள்ள அவர்களுக்குள் குஃப்ர் இருந்தது, வெளியில ஈமான். இவர்கள் இவ்வாறு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலையும்
சஹாபாக்களையும் ஏமாற்ற நினைத்தார்கள். இந்த தந்திரத்தை அவர்கள் கையாண்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதில் அவங்க என்ன வெற்றி பெற்றார்களா? வெற்றி பெற முடியாது. ஏன்? உள்ளங்களை அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தஆலா அந்த முனாஃபிக்குகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடையாளப்படுத்தி கொடுத்திருந்தான். இவங்க எல்லாம் யாரு? இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, அப்ப நாங்க இந்த தீன்ல மார்க்கத்தில் நாங்க வாழக்கூடிய இந்த காலத்தில் இவ்வாறான தந்திரங்கள் ஏன் அதிகரிக்கின்றன என்று சொன்னால், ஈமானிய பலவீனத்தின் காரணத்தால், அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த இறை நம்பிக்கையிலும் தக்குவாவிலும் ஏற்படுகின்ற பலவீனம், மறுமையை பற்றிய நம்பிக்கையில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் தான் இவ்வாறு என்ன செய்கின்றது, பலரை இவ்வாறான தந்திரங்களுக்குள் நுழைக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். அதே போல இந்த உலகத்தின் மீதுள்ள மோகம், இந்த துனியாவின் மீதுள்ள இந்த உலக வாழ்க்கை, இதனுடைய பொருளாதாரம், இவைகள் மீதுள்ள மோகமும் இவ்வாறான தந்திரங்களுக்குள் என்ன செய்கிறது, சிலரை ஹராமான விடயங்களுக்குள் நுழைவிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் ரசூல் தாங்க, இங்க ரெண்டு பேரும் சபிக்கிறாங்க. யார் யார் சபிக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல சொல்லுங்க? அதாவது முஹல்லில் முஹல்லல்ல, ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, அதற்குரிய செட்டப் பண்றாரு, இன்னொருத்தர் அந்த அந்த பாவத்துக்கு என்ன செய்யறாரு, உதவியாக இருக்கிறார். இந்த இரண்டு பேர் அந்த பெண்ணை ஹலாலாக்கும் முஹல்லில், அந்த பெண்ணை ஹலாலாக்குவவர், அந்த பெண்ணை ஹலாலாக்குவர். அடுத்து யாரு, அந்த பெண்ணை ஹலாலாக்குவதற்காக அந்த பெண்ணை மனமுடிப்பவர். அப்ப இங்க ஏன் சாபம் என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சபிப்பானாக என்று சொன்னாங்கண்டா, நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அதை சொல்லுங்க? பெரும் பாவம். அது என்ன? அது பெரும் பாவத்தில் வரும், சாதாரண விஷயம் அல்ல. அதாவது அல்லாஹுடைய ரஹமத்துடைய விசாலத்தன்மை என்ன, அல்லாஹுடைய ரசூலுடைய ரஹமத்துடைய விசாலத்தன்மை என்ன, அப்படிப்பட்ட அந்த ரஹமத்துக்குரியவர்களுடைய சாபத்துக்கு ஒருவன் உள்ளாகிறான் என்றால் அது சாதாரண பாவம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது பெரும் பாவம். பெரும் பாவத்தில் இது வரும். அப்ப இந்த இடத்துல இவ்வாறான தந்திரங்கள் என்ன செய்யப்படக்கூடாது, கையாளப்படக்கூடாது. புரியுதா சொல்றது? அதாவது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு தந்திரங்கள் என்ன செய்யறாங்க, சிலவங்க வந்து வரதட்சணை வாங்குறதுக்காக, கைக்கூலி வாங்குறதுக்காக என்னென்ன தந்திரங்களை கையாளுகிறார்கள் பாக்குறோமா இல்லையா? அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் அவனை ஏமாற்ற முடியாது. அவன் தன்னைத்தானே தான் ஏமாற்றிக் கொள்கிறான். புரியுதா அவன் சொல்றது? எனவே அப்படிப்பட்ட ஒரு தீன்ல மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இந்த தந்திரங்களுடைய வடிவங்கள்ல அடுத்து நீங்க பாருங்க, ஜாஹிலிய காலத்தில் ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். ஜாஹிலிய காலத்தில் நிறைய தந்திரங்களை கையாண்டார்கள். அதுல ஒன்றை அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்றான். என்ன? அவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப என்ன செய்வார்கள், மாதங்களுடைய பெயரை மாற்றுவார்கள். என்ன செய்வாங்க? மாதங்களுடைய பெயரை என்ன செய்வாங்க, மாற்றுவார்கள். அப்படி என்று சொன்னால், இப்ப உதாரணமா வைங்க, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து போர் செய்ய அவர்களுக்கு தேவைப்படுது. தொடர்ந்து போர் செய்வதற்கு தேவைப்பட்டால் என்ன செய்வாங்க, அதாவது தடை செய்யப்பட்ட புனிதமான நான்கு மாதங்களை சொல்லுங்க பாவம். போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட புனிதமான நான்கு மாதங்கள் என்ன? முஹர்ரம், இந்த பக்கம் ஓர்டர்ல வந்தீங்கன்னு சொன்னா எது சொல்லலாம், துல்காதா, துல் ஹஜ், முஹர்ரம். அப்படித்தானே, துல் காதா, துல் ஹஜ், முஹர்ரம். இந்த மூன்றும் புனிதமான மாதங்கள். அடுத்து என்ன? ரஜப். இப்ப இந்த மாதங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, இவர்களுக்கு போர் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் என்ன செஞ்சிருவாங்க, முஹர்ரத்தை வந்து தேவண்டா என்ன செய்வாங்க, சஃபராக மாற்றுவார்கள், சஃபர முஹர்ரமாக்குவார்கள். இப்படி வந்து அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப அவர்கள் போர் செய்ய நினைத்தால் அந்த மாதங்களுடைய அந்த புனிதமான மாதங்களை என்ன செய்வார்கள், மாற்றுவார்கள், பேரை மாற்றுவாங்க. இப்படி ஒரு சூழ்ச்சியை, இப்படியான ஒரு தந்திரத்தை இவர்கள் கையாண்ட அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்றான். எப்படி? இதை குஃபர் என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்துடைய 37வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இது இவர்கள் வந்து குஃபரைத்தான் அதிகரிக்க செய்தது. குஃபர் என்றான் அல்லாஹ். புரியுது அவன் சொல்றது? அல்லாஹ் தீர்ப்பளித்த ஒரு விடயத்துல இப்படி இவர்கள் செயல்பட்டார்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, அப்ப இவ்வாறான தந்திரங்கள் எதுவும் என்ன செய்யாது, ரப்பிடத்தில் எடுபடுமா எடுபடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் இப்போது நான் சொன்ன விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நாங்க இப்ப எத்தனை விஷயங்கள் இதுல பார்த்துட்டோம் சொல்லுங்க. முதலாவது விஷயமா நாங்க எதை சொன்னோம், அதாவது இபிலிஸ், இபிலிஸ் எப்படியான ஒரு தந்திரத்தை கையாண்டான். இப்ப இபிலிஸ் வழியில பின்னால போறவர்கள் என்ன செய்வார்கள், அதே மாதிரி தான் போவான். புரியுதா சொல்றது? இபிலிஸ் எப்படியான ஒரு தந்திரத்தை கையாண்டான் என்று சொன்னால், ஆதம் அலி இஸ்லாம், ஹவ்வா அலி இஸ்லாம் எமது பெற்றோர்களை வழிகெடுப்பதற்கு அவன் என்ன செய்தான்,
அந்த மரத்துக்கு ஒரு வேற பெயரை வச்சான். புரியுதா சொல்றது? நெருங்க கூடாத மரத்துக்கான ஷஜரத்துல் குல்தன் ஒரு பெயரை வச்சான். பெயரை வச்சு என்ன செய்தான்? அவர்களை வழிகெடுத்தான். புரியுதா சொல்றது? அப்ப இந்த இபிலீசிய சிந்தனை என்பது என்ன செய்யும்? அதுக்கு பின்னால் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வழியில செல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? நேரடியாக அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்க முற்பட மாட்டார்கள். அதுக்கு என்ன செய்வாங்க? பல நியாயங்களை கற்பித்து பேரை மாற்றி இப்படிதான் அந்த சூழ்ச்சி நடக்கும். இது நாங்க இதுல முதல் விஷயமா சொன்னோம். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னோம்? அதாவது மனித வரலாற்றில் சிலை வணக்கம் உருவாகுவதற்குரிய அடிப்படை என்ன? இப்லீஸ் கையாண்ட ஒரு தந்திரம். இப்லீஸ் எப்படியான ஒரு தந்திரத்தை அங்க கையாண்டான் என்பதை நாங்க பார்த்தோம். சரி, அடுத்து என்ன சொன்னோம்? அடுத்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பின்னால எனக்கு என்ன என உம்மத்தில் சிலர் தோன்றுவார்கள், அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை அதுல வந்து குறிப்பா ரசூலுல்லாஹி விபச்சாரத்தை சொல்றாங்க, பட்டை சொல்கிறார்கள், அதே போன்று என்ன மதுபானத்தை சொல்கிறார்கள், அதே போன்று இசையை சொல்கிறார்கள். புரியுது அவன் சொல்றது? எனவே இவைகள் எல்லாம் என்னது? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு தந்திரம் என்ன? இன்று கையாளப்படுகின்ற ஒரு மோசமான தந்திரம், அதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. போட்டுருவாங்க ஒரேடியா. புரியுதா? அதாவது என்ன தந்திரம்? அதில் கருத்து வேறுபாடு உள்ளது. கருத்து வேறுபாடே இல்லாத விஷயங்கள் எல்லாம் எப்படி? இதுவரைக்கும் இஸ்லாமிய உம்மத்துல இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடே இல்லாத விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று போட்டு என்ன செய்யற சிந்தனைகளை திருப்பணும். இதுவும் ஒரு ஆபத்து, ஒரு தந்திரம். இது இன்று நாங்க இந்த ஃபித்னாவையும் பார்க்கிறோம். புரியுதா சொல்றது? அதாவது இவ்வளவு காலமாக இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட்டிருந்த விஷயங்கள்ல கூட, இஸ்லாமிய உம்மத் என்றால் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்றுபட்டிருந்த விடயங்கள்ல கூட என்ன செய்வார்கள்? அதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது போட்டுவார்கள். போட்டு என்ன செய்யறது? சிந்தனைகளை குழப்பறது, வழி கெடுக்கிறது. மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். புரியுதா சொல்றது? ஏன்னா எங்கட மார்க்கம் நமது மறுமை, மறுமையுடைய வெற்றியை நாம் என்ன செய்ய யாருக்காகவும் இழந்து விடக்கூடாது, யாருக்காகவும் நாம் அதை பறிகொடுத்து விடக்கூடாது. புரியுதா சொல்றது? இதுல மிக அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் எப்படி ஒரு சிறந்த தலைவராக இருந்தாங்க அப்படி என்பதற்கு இந்த ஹதீஸ பாருங்க. முஸ்லிம்ல 102வது எண்ணில் வருகிறது. முஸ்லிம்ல 102வது எண்ணில் வரக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரோ அதே போன்ற அவங்க யாரு? ஆட்சித்தலைவர். அப்படிதானே? அவங்க யாரு? ஆட்சித்தலைவர். எனவே ரசூலுல்லாஹ் அப்படி என்ன செய்யறாங்க, கடை வீதியில பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கு ரசூலுல்லாஹ் ஒரு தானிய குவியல்ல தனது கையை விடுகிறார்கள். புரியுதா சொல்றது? கையை விடுறாங்க, உள்ள என்ன எப்படி இருக்குது? ஈரமாக இருக்கிறது, உள்ளே ஈரமாக இருக்குது. பாருங்க, அதாவது ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் எங்க அங்க கையை விடுறாங்களோ அங்க அந்த அங்க பிரச்சனை இருக்குது. புரியுதா சொல்றது? அப்ப எனவே அங்கு அது உள்ள ஈரமாக இருக்கிறது. அப்ப கேக்குறாங்க, மஹாதா யா சாஹிபத் ஆம் கேக்குறாங்க. அந்த சொந்தக்காரர்கிட்ட கேக்குறாங்க, என்ன இது உள்ள வெளியில பாத்தீங்கன்னா நல்ல எப்படி அது காய்ந்து இருக்குது, உள்ள பாத்தீங்கன்னா என்னது ஈரமாக இருக்கிறது. அப்ப சொல்றாரு, மழை பெய்து விட்டது யார சொல்லலான்ற. என்ன செய்யறாங்க? மழை பெய்து விட்டது. எங்கட ஊர்களில் பகுதிகளில் ஒரு தினம் அந்த என்ன சொல்லுவாங்க, தேயிலை கொழுந்து இருக்குதானே, தேயிலை கொழுந்து, அதை வச்சு என்ன செய்வாங்க, இதுக்கு எடுத்துட்டு போவாங்க, இதுக்கு ஸ்டோருக்கு, ஸ்டோருக்கு எடுத்துட்டு போவாங்க, ஸ்டோர் அங்கே தானே அரைக்கிறது. அதை கொண்டு போ என்ன செய்யறது, எதனாலும் அதை எப்படிதான் ஈரத்துல போட்டு, புரியுதா சொல்ல, ஒவ்வொரு அந்த மூட்டையும் என்னது தண்ணி அதுல போட்டு அது அப்படிதான் கொண்டு போறது. எந்தனாலும் மழையானு கேட்பாங்களாம். புரியுதா? இதை பெருமையாக சொல்லுவார்கள். அங்க என்ன கேட்பாங்களாம், எந்த நாளும் மழை பெய்யுதா, எதற்காக செய்யறாங்க அதை? வெயிட் அதிகப்படுத்துறது. புரியுதா சொல்றது? வெயிட் அதிகப்படுத்துறதுக்காக செய்கிறார்கள். அப்ப எனவே இப்படி மனிதனுடைய நிலை, இதை கொண்டு இப்படி சம்பாதிச்சு எதை சாதிக்க போகின்றார்கள்? ரப்பிடத்தில் அல்லாஹ் நாளை மறுமையில ஒவ்வொருவரையும் நிறுத்தி 4 கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் பாதங்களை கூட நகர்த்த முடியாது. அந்த கேள்விகள்ல ஒன்றுதான், நீ எவ்வாறு சம்பாதித்தாய், பதில் சொல்லி ஆக வேண்டும். எவ்வாறு செலவு செய்தாய், பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல அந்த மனிதர் சொல்றாரு, அந்த தோழர் சொல்றாரு, மழை பெய்தது யார சொல்லலாம் சொல்றாங்க. பிரச்சனை கிடையாது, கையராக மக்கள் பார்க்கறதுக்காக நீங்க வச்சிருக்கலாம். மழை பெய்தது ஓகே, நீங்க அதை செய்யலாம், அதை நீங்க மக்கள் பார்ப்பதற்காக வைத்திருந்தா பிரச்சனை இல்லை, அதை நீங்க செஞ்சிருக்கலாமே. அந்த ஈரத்தன்மை மக்களுக்கு தெரிகிறதுக்காக. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னி என்றாங்க. அதாவது ஏமாற்றக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, என்னை சார்ந்தவர் அல்ல என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்படியான தந்திரங்கள்
பெரும்பாலும் எங்க கையாளப்படுதுன்னு பாருங்க. வியாபாரங்கள் நீங்க எடுத்தாலும் என்ன செய்து இப்படியான நிலைகள். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டினாங்க, ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு எவ்வளவு ஒரு முன்மாதிரியை வழங்கினாங்க, இந்த உம்மத் ஒரு முன்மாதிரி மிக்க உம்மத்தாக சமுதாயமாக திகழ வேண்டும் என்பதை இந்த செய்தியில பாக்குறோம். எனவே இவ்வாறு ரசூலுல்லாஹ் இவ்வாறான தந்திரங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் வியாபாரத்திலே தடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இன்னொன்று தந்திர முறையை பாருங்க. இந்த ஹதீஸ் நீங்க எங்க பார்க்கலாம்டா, புகாரியில 5112 பெண்கள் விஷயத்துல எப்படியெல்லாம் அந்த பெண்களுடைய உரிமையை ரசூலுல்லாஹ் பேசிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப வழியின்றி திருமணம் இல்லை என்று சொன்ன இஸ்லாம், வழியின்றி என்ன கிடையாது, திருமணம் இல்லை, அது யாருக்கு தான் பாதுகாப்பு, பெண்ணுக்கு தான் பாதுகாப்பு, அப்படிதானே, அந்த பாதுகாப்பு யாருக்கு தான், பெண்ணுக்குரிய பாதுகாப்பு, புரியுதான சொல்றது. அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஷிகார் என்ற ஒரு முறையை ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, ஷிகார் என்ற முறையை ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இந்த ஷிகார் என்ற முறை என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு தந்தை தனது மகளையோ, அல்லது ஒரு சகோதரன் தனது சகோதரியையோ, அல்லது தனது பொறுப்பின் கீழ் உள்ள ஒரு பெண்ணையோ, அவன் எப்படி பேசுறான்டா இன்னொருத்தண்ட, நான் வந்து என்ன செய்கிறேன், எனது சகோதரியை அல்லது மகளை அல்லது எனது பொறுப்பின் கீழ் உனக்கு நான் மனம் முடித்து தருகிறேன், உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன், நீ உனது பொறுப்பின் கீழ் உள்ள உனது சகோதரியை மகளை அல்லது பொறுப்பின் கீழ் எனக்கு திருமணம் முடித்து தா, மகர் இல்லாமல், எப்படி அந்த மகர் என்ற கொடை இல்லாமல், புரியுதா சொல்றது. ரசூலுல்லாஹ் இதை தடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடுத்தார்கள். ஏன் தடுத்தாங்க, யார் பாதிக்கப்படுறாங்க, இங்க பெண்கள் பாதிக்கப்படுறது, பெண்கள் இங்க, புரியுதா சொல்றது. எனவே அதாவது உங்களோட விருப்பத்துக்கு என்ன செய்ய முடியாது, உங்களோட வழியின்றி திருமணம் கிடையாது என்று சொன்ன இஸ்லாம், வழியின்றி திருமணம் இல்லை என்று சொன்ன இஸ்லாம், அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தான். இங்க என்ன சொல்றாங்க, வழி நினைச்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, திருமணம் முடித்து கொடுக்க முடியாது, அவர விருப்பத்துக்கு முடிக்கிற இங்க ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க பாருங்க. அப்ப இங்க வந்து இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பெண்களை வந்து பாதுகாக்குது, நீங்க வழியாக பொறுப்பாக நீங்களே பெற்றெடுத்திருந்தாலும் இப்படி என்ன செய்ய முடியாது, இந்த ஒப்பந்தத்தில் திருமணம் நடைபெறக் கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது என்றால், இவ்வாறான தந்திரங்கள் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்கண்டா. அப்ப எனவே இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு அற்புதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அருமையான சகோதரர்களே, இதிலே அடுத்ததாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற விஷயங்கள்ல, அதாவது பனு இஸ்ரவேலர்கள் தந்திரங்களை கையாண்டார்கள், அப்படிதானே, பனு இஸ்ரவேலர்கள் குறிப்பாக யூதர்கள் கையாண்ட தந்திரங்கள், அதுல நாங்க எதை பிரபலமாக சொல்லுவோம், உங்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் எதை சொல்லுவீங்க, அதாவது சனிக்கிழமை வாசிகளுடைய வரலாறை குர்ஆன் சொல்லு, எதற்கு சொல்லுது, அது மாதிரி தந்திரம் செய்யறதுக்கா, அது மாதிரி தந்திரங்களை செய்வதற்கு சொல்லுதா, இல்ல செய்யக்கூடாது என்பதற்கு சொல்லு, அப்படிதானே. அல்லாஹ் ஒன்றை ஹராம் ஆக்கினால் என்ன செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாது. இன்னைக்கு ஆச்சரியம் பாருங்க, இவர்களுக்கு சனிக்கிழமை என்ற முழு நாளும் செய்யப்பட்டிருந்து தடுக்கப்பட்டது. இப்ப எங்களுக்கு ஜும்மா நாள்ல வியாபாரம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் தடுக்கப்படுது சொல்லுங்க, வியாபாரம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம், அதான் ரெண்டாவது அதான் இப்ப சொல்லுவாங்க, இமாம் வந்து மிம்பர்ல ஏறின பிறகு, ஏறி உட்கார்ந்த பிறகுதான் அதான் சொல்லப்படும், அப்படிதானே. அந்த அதான்ல இருந்து தொழுக சலாம் கொடுக்கும், ஜும்மா தொழுகைக்கு சலாம் கொடுக்கப்படுமா இல்லையா, எவ்வளவு நேரம், அதுக்குரிய நேரம் எவ்வளவு நேரம், மேக்சிமம் வந்து ஒரு மணி நேரம் வைங்களே, மேக்சிமம் என்ன ஒரு மணி நேரம், இவ்வளவு நேரம் தான் வியாபாரம் ஹராம். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செஞ்ச அருள், அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செய்த அருள், இந்த ஒரு மணி நேரம் தான் வியாபாரம் ஹராம் கூட. ஆனா இதுல தந்திரத்தை கையாளுறான் பாத்தீங்களா, எப்படி தந்திரத்தை கையாளுறான், முஸ்லீம் அல்லாதவர்களை கடையில விட்டு அவர் பள்ளிக்கு வருவார், சொல்றது முஸ்லீம் அல்லாதவர்கள் மாற்று மதத்தவங்க என்ன செய்வாங்க, பிசினஸ் பார்ப்பாங்க, அவர் பள்ளிக்கு வருவார். அடே உனக்கு இந்த ஒரு மணி நேரம் ஹராம் வியாபாரம், உனக்கு கூடாது, வதருல் பை, குர்ஆன் சொல்லுது என்ன, வியாபாரத்தை விட்டுட்டு வாங்கினது குர்ஆன், வியாபாரத்தை விட்டு விட்டு வாருங்கள் குர்ஆன் சொல்லு. அப்ப எனவே இங்கு தந்திரத்தை கையாளுறான். இன்னும் சில பாத்தீங்கன்னா என்ன செய்யறது, மனைவியை விட்டுடுவார், என்ன செய்யறது, மனைவி பிசினஸ் பார்த்துக் கொள்வாங்க, இவர் பள்ளிக்கு வருவார், பாக்குறோமா இல்லையா. அப்ப ஒரு மணி நேரம் உனக்கு இந்த ஹராமான உழைப்பு உனக்கு ஏன், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப இப்படியான தந்திரங்களை கையாளுகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப சனிக்கிழமை
இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்திருக்க என்ன செய்யறது, முன்னாலே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சிருது, அங்க வளைய போட்டுடுது. வளைய போட்டுட்டு அடுத்து எங்க எப்ப எடுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை தானே தடை, எப்ப எடுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை. நீ யாரோட செயல்படுற, யார் ரப், அதாவது அனைத்தையும் அறிந்த ரப்போடு, சுபஹானல்லாஹ், அனைத்தையும் அனைத்தையும் அறிந்த ரப்போடு. எனவே அவர்களை வந்து என்ன செய்யறான், அல்லாஹ் அவர்களிருந்தே ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவங்க தடுக்கிறாங்க. இதை விடுங்க, இதை செய்யாதீங்க, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திய மற்றும் ஒரு சோதனை என்ன சோதனை, அந்த சனிக்கிழமை தான் மீன் என்ன செய்யும், வெளியில குதிக்கும் மீன்கள், என்ன செய்யும், அந்த அளவுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்படிதானே சிலரை பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மணி நேரம் வெள்ளிக்கிழமை அப்ப பெரிய பிசினஸ் வர மாதிரி சைத்தான் காட்டுவான். புரியுதா சொல்றது, அந்த ஒரு மணி நேரம் என்னது, பெரிய ஒரு பிசினஸ் வர மாதிரி சைத்தான் காட்டுவான். பாக்குறோமா இல்லையா? அப்ப எனவே இவ்வாறு இவர்கள் செய்தார்கள். இவர்கள் தடுக்கப்பட்ட பிறகும் அந்த பாவத்தில் தொடர்ந்து இருந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், கூனு கிரதன் ஹாஸ்இன், எப்படி மாற்றப்பட்டாங்க, குரங்குகளாக. எனவே இது வந்து கடுமையான எச்சரிக்கை. எதுல, மார்க்கத்தில் தந்திரங்களை கையாள்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கட்டும். இது கடுமையான எச்சரிக்கை. இந்த இவர்கள் இப்படி மாற்றப்பட்ட இந்த தண்டனை என்பது, அதாவது இவர்கள் இந்த தீன்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தந்திரங்களை கையாள முற்படுவார்கள், அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இங்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை இழிவடைந்த குரங்குகளாக விடுங்கள் என்று அல்லாஹ் அறிவித்தான். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, அந்த தண்டனை அவர்களை பிடித்துக் கொண்டது என்பதை பார்க்கிறோம். அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, அதே போன்ற நீங்க யூதர்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு செய்தியை நீங்க பாருங்க. இந்த செய்தி எங்க வருது அப்படி பாத்தீங்கன்னா, புகாரியில வரக்கூடிய செய்தி 2223 உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுல உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் கூறிய ஒரு செய்தியை சொல்றாங்க, காத்தலல்லாஹுல் யஹூத், யூதர்களை அல்லாஹ் சபிப்பானாகன்றாங்க, யூதர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்கிறார்கள். எதற்காக அவர்களை சபிப்பானாக என்று அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, அதாவது அவங்களுக்கு கொழுப்பு தடை செய்யப்பட்டது, ஷஹமடுவாங்க, ஷுஹூம், இந்த கொழுப்பு அவர்களுக்கு தடை செய்யப்பட்டது. கொழுப்பு தடை செய்யப்பட்ட என்ன செய்யணும், அல்லாஹ் தடுத்து ஒன்று நாம் அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். புரிதான் சொல்றது. ஆனால் இவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அதை உருக்கி அவங்க விற்க ஆரம்பித்தார்கள். அதை உருக்கி, அதை விற்று என்ன செய்தார்கள், அதிலிருந்து லாபத்தை பெற ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர்களை சபிப்பானாக. இப்படியான தந்திரங்கள் என்ன செய்யக்கூடாது, கையாளக்கூடாது. மார்க்கம் ஒன்றை தடுத்து இருக்கிறதா, ஹராமாக்கி இருக்கிறதா, அதிலிருந்து லாபம் பெறக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதா, லாபம் பெறக்கூடாது. உணவு வகையில் எடுத்தீங்கன்னா, உணவு வகைகளை மார்க்கம் ஹராமாக்குகின்ற போது அங்க என்ன நடக்கும், அதிலிருந்து ஹலால், அதிலிருந்து லாபம் ஈட்டுவது என்னதான், ஹராம். அப்படிதானே, உணவு வகைகளை, சில உணவு வகைகளை மார்க்கம் ஹராமாக்குகின்ற போது அதில் அந்த சட்டம் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான தந்திரங்களை இவர்கள் கையாண்டார்கள். எனவே இவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளானாங்க என்று சொன்னா, அவங்களுக்கு ஏன் சொல்லப்படுது, ஏன் சொல்லப்படுது சொல்லுங்க, அந்த வழியில நீங்க போக கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி எச்சரித்தாங்க, அவர்களை நீங்க எந்த அளவுக்கு பின்பற்றுவீங்க, சாணுக்கு சாண், முளத்துக்கு முளம், அவங்க ஒரு உடுப்பு உடும்பு பொந்தில பூந்தாலும் நீங்க நுழைஞ்சிருவீங்க, அந்த அளவுக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைய, அதாவது முஸ்லீம்களுடைய சிந்தனைகள் கூட மாற்றப்பட்டுக் கொண்டு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சிந்தனைகள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்மை அறியாமலேயே நமது சிந்தனைகள் எப்படி, எதையெல்லாம் செல்வாக்கு செலுத்துது என்று நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க சாபத்துக்குள்ளானார்கள். அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக என்றால், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அதிலிருந்து அவர்கள் பொருளீட்ட ஆரம்பித்தார்கள். எனவே இவ்வாறான தந்திரங்கள் கையாளப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க வந்து அந்த யூதர்கள், யூதர்கள் வரம்பு மீறியது போன்று, பாவம் செய்தது போன்று நீங்கள் செய்யாதீர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, அற்பமான தந்திரங்களை கொண்டு என்ன செய்தார்கள், அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை அவர்களை ஹலாலாக்கினார்கள். அந்த யூதர்களை பற்றி என்ன சொல்றாங்க, யூதர்களை போன்று நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஆகிவிடக் கூடாது, அவர்களை போன்று நீங்க இந்த பாவங்கள் ஈடுபட்டு விடக் கூடாது. அவங்க என்ன செஞ்சாங்க, அற்பமான தந்திரங்களை கையாண்டு என்ன செய்தார்கள், அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை அவங்க என்ன செய்தார்கள், ஹலாலாக்கினார்கள்.
என்ற ஹதீஸை நீங்க பல கிரந்தங்களில் ஹதீஸ் நூல்களில் நீங்க பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த மார்க்கத்தில் இந்த வழிகாட்டலை வழங்கியிருக்கிறார்கள். எனவே நாம் எப்போதும் இப்படியான இந்த ஷைத்தானிய வழிக்கு சென்று விடக்கூடாது. இந்த வழிக்கு, இந்த ஷைத்தானிய வழிக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சென்று விடக்கூடாது. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளில் அடுத்து பாருங்க, இந்த ஹதீஸை நீங்க புகாரியில 1450வது எண்ணில் நீங்க பார்க்கலாம். 1450வது எண்ணில் நீங்க பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஜகாத்துல தந்திரத்தை கையாள கூடாதுன்றாங்க. எதுல? ஜகாத்துல. இப்ப ரசூலுல்லாஹ் ஜகாத்தை வசூலிப்பதற்கு என்ன செய்வாங்க? பணியாளர்கள் அனுப்புவாங்க, அப்படிதானே? ஜகாத்தை வசூலிப்பதற்கு பணியாளர்களை அனுப்புவார்கள். இப்படி அனுப்புகின்ற போது நீங்க தந்திரத்தை கையாள கூடாது. எப்படி என்றால், சேர்த்து இருக்கக்கூடியத என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது. அதே போன்று பிரிந்திருக்கக்கூடியதை நீங்க சேர்க்கவும் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்றாங்க. புரியுதா? சொல்ல, அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். உதாரணம் வைங்களே, சிலர் வந்து ஜகாத் கொடுக்க டைம் வருது, இதை வித்துருவோம் என்று விற்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அவருடைய உள்ளத்தை யாருக்கு தெரியும்? அவருக்கு உண்மைக்கு ஒரு தேவை வருது, விற்கிறாருன்னா வேற விஷயம். அவருக்கு ஒரு தேவை வருது, விற்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா என்னது, ஜகாத்திலிருந்து தப்புறதுக்காக, ஜகாத்திலிருந்து தப்புறதுக்காக கொஞ்சத்தை வித்துருவோம், அல்லது ஜகாத் என்னது வரும்போது யாருக்கா அன்பளிப்பா கொடுத்துருவோம் என்ற இப்படியான தந்திரங்கள் கொஞ்சம் குறைச்சு கொள்வோம். ஜகாத்துடைய நிசாப் வீடு கொஞ்சம் குறைச்சு கொள்வோம். யாருக்கு தெரியும் இதெல்லாம்? அல்லாஹ்வுக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். இப்ப பாருங்க, உதாரணமாக வைங்க, இப்ப ரசூலுல்லாஹி இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி எப்படி, இப்ப வந்து அதாவது நீங்க சேர்ந்து இருக்கக்கூடிய நீங்க பிரிக்க கூடாது. உதாரணமா ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு 20-20 ஆட்டை போட்டு வளர்க்குறாங்க. எத்தனை ஆடு மொத்தம்? 40 ஆடு என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் 20-20 ஆடு வளர்க்குறாங்க. இப்ப 40 ஆட்டுக்கு எத்தனை ஆடு கொடுக்கணும்? ஒரு ஆடு கொடுக்கணும், அப்படிதானே? இப்ப ஒரு ஆடு கொடுக்க வேணும்னு சொல்லி சொன்னா, இப்ப ஜக்காத்து கொடுக்கக்கூடிய டைம் வருதுன்னு வைங்க, புரியுதா? இப்ப ஜக்காத்து கொடுக்கக்கூடிய டைம் வருது, புரியுதா? ஒரு வருஷம் முடியுதுன்னு வைங்க. இப்ப வந்து என்ன சொல்றாரு ஒருத்தர், ஏன் ஆட்டை நான் எடுத்துக்கொள்றேன், ஏன் ஆட்டை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்றேன். அப்ப எத்தனை? 20. இவர் உண்மையில எடுத்துக்கொள்ள நோக்கம்னா பிரச்சனை கிடையாது, ஆனா எந்த நோக்கமாக இருந்தா, ஒரு ஒரு 40 ஆடு சேர்ந்து ஒரு ஆடு செய்யணும் கொடுக்க. இப்ப ஜக்காத்துல இருந்து தப்புறத்துக்காக செய்யக்கூடாது. இதை சொல்லாங்க, இந்த தந்திரத்தை நீங்க கையாள கூடாதுன்றாங்க சொல்லாங்க. புரியுதா சொல்றது? எனவே இவ்வாறாக செய்யக்கூடிய இந்த வேலை, இவ்வாறாக அதாவது சேர்த்திருக்கக்கூடியத பிரிக்கக்கூடிய நிலை, பிரிக்கக்கூடிய நிலை. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, பிரித்திருக்கக்கூடியத சேர்க்கிறது எதற்காக? கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம், புரியுதா சொல்றது, கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் என்பதற்காக, குறைத்து கொள்ளலாம் என்பதற்காக சேர்த்துக் கொள்றது. உதாரணமா ஒருத்தர் 40 ஆடு இருக்கணும், இன்னொருத்தர் 40 ஆடு இருக்கு, எத்தனை எத்தனை கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும்? ஒவ்வொரு ஆடு கொடுக்கணும். அவர் 40 கொண்டு கொடுக்கணும், இவர் ஒன்று கொடுக்கணும். இப்ப ஜகாத்து கொடுக்க வேண்டிய டைம் வருது, என்ன சொல்றா வந்து பேசுறாரு, நாங்க ரெண்டு பேரும் சேர்த்துக் கொள்ளணும் எங்களோட ஆட்டை, என்ன செய்யும் சேர்த்துக்கலாம். எத்தனை ஆடு? 80. எத்தனை கொடுக்கணும்? ஒன்றுதான் இல்லையா, 200 வரைக்கும் ஒன்றுதான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த தந்திரங்களை கையாளாதீங்கன்றாங்க சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு தெரியும், உள்ளங்களை அறிந்தவன். உண்மைக்கே பிரச்சனை சேர்க்கிற அதெல்லாம் மார்க்கத்தில் தடை கிடையாது. ஆனா இது எது வந்துடக்கூடாது? தந்திரம் வந்துடக்கூடாது, தந்திரம் என்ற நிலை வந்துவிடக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க, இங்க சொல்றாங்க. புரியுதான் சொல்றது? எனவே இப்படியான ஒரு வழிகாட்டல் இந்த தீன்ல, இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான நிறைய செய்திகள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு குறிப்பிட்ட நிறைய செய்திகள் நமக்கு இருக்கின்றன. எனவே இந்த செய்திகள் ஊடாக நானும் நீங்களும் பெற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மார்க்க விஷயங்கள்ல நாம் இஹ்லாஸாக செயல்படணும். நாங்கள் யாருக்கு இஹ்லாஸா இருக்கணும்? ரப்புக்கு, அல்லாஹ்வுக்கு. அதுல தான் நமக்கு வெற்றி இருக்கிறது, நமக்கு வெற்றி அதுலதான். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அத்தீனு அன் நசீஹாண்டா, ரெண்டே வார்த்தை தான். புகாரில் வர ஹதீஸ், முஸ்லிம்ல வர ஹதீஸ் என்ன? அத்தீனு அன் நசீஹா. என்ன அர்த்தம்? தீன் என்றால் நீங்க உண்மையோடு நடத்தல், மார்க்கம் என்றால் என்னதான், நீங்க உண்மையோடு நடத்தல், நீங்க உண்மையாக செயல்படுதல் தான் தீன். நீ உண்மையாக செயல்பட வேண்டும், புரியுதா? இப்ப சஹாபாக்கள் உடனே திருப்பி கேள்வி கேட்டாங்க, யார சொல்ல, யாரோடு உண்மையாக நடத்தல், லிமன் யார சொல்லலாம்? முதலாவது சொன்னாங்க என்ன, யாருக்கு? லில்லா. முதலாவது சொன்னது யாரு? லில்லா, அல்லாஹ்வோடு நீங்கள் உண்மையாக நடத்தல். சுப்ஹானல்லாஹ், நீங்க ரப்போடு உண்மையாக நடக்க வேண்டும், ரப்போடு உண்மையாக நடத்தல் முதல் விஷயம்.
எனவே என் அருமையான சகோதரர்களே, நாம் நமது உள்ளங்களை எல்லாம் அறிந்த ரப்போடு நாம் எவ்வளவு உண்மையாளர்களாக இருப்போமோ அந்த அளவுக்கு நாம் வெற்றியாளர்கள். அந்த அளவுக்கு நாங்கள் யாரு? வெற்றியாளர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரத்ன சுருக்கமாக சொல்கிறான், யௌம யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும். யௌம யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும். அந்த மறுமையுடைய நாளில் உண்மைதான் பயனளிக்கும் என்றான் அல்லாஹ். உண்மையாளர்களுக்கு உண்மைதான் பயனளிக்கும், உண்மைதான் பயனளிக்கும். பாருங்க, நீங்க அந்த குகையில சிக்கிய மூன்று பேருடைய துவாவை நீங்க எடுத்து பாருங்க, அது என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? உண்மைதான். யாதான் இதை செஞ்சது உனக்காக, யாதான் இதை செய்தது உனக்காக, உண்மைதான் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நாங்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அடுத்து யாருக்கு? வலி ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாங்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அந்த தூதர் இந்த உம்மத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர், சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த தூதருக்கு உண்மையாளராக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று அவனது வேதத்துக்கு நாம் உண்மையாளராக இருக்கணும். வலி கிதாபி, குர்ஆனுக்கு நாம் உண்மையாளர்கள். யார் நாங்க? குர்ஆனுக்கு நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அற்புதமான வார்த்தைகள், அவனது கிதாப், அந்த வேதத்துக்கு நான் நீங்களும் உண்மையாளராக இருக்க வேண்டும். நேர்மையான சகோதரர்களே, அந்த உண்மையை மாத்திரம் உள்ளடக்கிய குர்ஆன், உண்மையை மாத்திரம் உள்ளடக்கிய அந்த குர்ஆன், அந்த குர்ஆனுக்கு நான் நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாங்க, வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம் தலைவர்களோடு நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். புரியுதான் சொல்றது? முஸ்லீம் தலைவர்கள், அவர்கள் எந்த குறையும் செஞ்சுட்டு போகலாம், ஆனா நாங்க எப்படி இருக்கணும்? அவர்களுக்கு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன், நாங்க அவர்களுக்காக தனிமையில துவா செய்ய வேண்டும். ஆட்சி தலைவர்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? முஸ்லீம் தலைவர்களுக்கு, முஸ்லீம் ஆட்சி தலைவர்களுக்கு நாங்க அதிகம் துவா செய்யணுமே. அவங்க சீர்திருந்தினா உம்மத் சீர்பெறும். விமர்சிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது, நாங்க என்ன செய்யணும்? அவர்களுக்காக அதிகம் துவா செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். ஒவ்வொரு ஹுத்துபாலும் ஏன் துவா செய்யறாங்க? ஒவ்வொரு ஹுத்துபால கடைசியில துவா செய்யப்படுது எதற்காக என்றால், அவங்க சரியான வழியில போவாங்கடா உம்மத் என்ன செய்யும்? அதில் பயணிக்கும். புரியுதான் சொல்றது? அதே போன்று ஆமத்திகம் ஐந்தாவது சொல்லுவாங்க, அந்த அதிசயம் சொல்றாங்க யாரு? ஏனைய மக்களோடு உண்மையாளர்களாக நடந்து கொள்ளுங்கள். உங்களோட பிற சகோதர முஸ்லீமோடு உண்மையாளர்களாக நடந்து கொள்ளுங்கள். உங்களோட சகோதரனோடு, சகோதர முஸ்லீமோடு நீங்கள் உண்மையாளராக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் இங்கே ஐந்து சாராரை சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த தீன்ல, இந்த மார்க்கத்தில் நமக்கு நிறைய சலுகைகள் இருக்கிறது. புரியுதா? ஒன்றை நமக்கு செய்ய முடியவில்லை என்றால் அல்லாஹ் எவ்வளவு சலுகை தந்திருக்கிறான், அந்த சலுகைகளை தாராளமாக எங்களுக்கு பயன்படுத்த எந்த தப்பும் கிடையாது. சலுகைகளை பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படிதான் ஹதீஸ படிக்கிறோம், சலுகைகளை பயன்படுத்த அல்லாஹ் என்ன செய்யறான்? விரும்புறான். புரியுதா சொல்றது? சலுகைகளை பயன்படுத்தலாம். புரியுதா? உதாரணமா ஒருத்தர் என்ன செய்யறார்? சூடான காலத்துல ரமதான் வருது, வெப்பமான காலம், சூடான காலம், என்ன செய்யறது? நோம்ப விடுறதுக்காகவே பயணம் போறது. எதுக்காக போறது? நோம்ப விடுறதுக்காகவே பயணம் போறது. இது வந்து தந்திரம். நீங்க பயணம் போகலாம், நோம்பு விடலாம், அது சலுகை இருக்குது. என்ன செய்யறது? நோம்ப விடுறதுக்காகவே பயணம் போய் குளிரான காலத்துல அந்த நோம்ப பிடிக்கிறது அவன் பயன் பண்ணலாம், அப்படியான திட்டங்கள் இருக்கலாம். என்ன சொல்ல வரண்டா? சலுகை இருக்கு, சலுகை நீங்க பயன்படுத்தலாம். ஆனா அது எப்படி ஆக்கிட கூடாது? இந்த மாதிரி ஆக்கிட கூடாது, தந்திரமாக பயன்படுத்தக்கூடாது, ஆக்கிடக்கூடாது. சில பாத்தீங்கன்னா ஜமாத் துலுகைக்கு பள்ளிக்கு போகாம வைக்கிறது என்ன செய்யறது? பூண்டை சாப்பிடுறது, வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுறது. அங்க என்ன இருக்குது? அப்ப என்ன ஹதீஸ்ல என்ன வருது? யார் பச்சையாக பூண்டை சாப்பிட்டாரோ, யார் பச்சையாக வெங்காயத்தை சாப்பிட்டாரோ என்ன செய்யக்கூடாது? அவரு பள்ளிக்கு வரக்கூடாது. ஹதீஸ் அப்படிதானே? பள்ளிக்கு வரக்கூடாது. அப்ப ஜமாத்துக்கு போக வைக்கிறதா? இது தந்திரம், இது கூட. புரியுது சொல்றது? இப்படி வந்து சிலரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. எனவே சலுகைகளை தாராளமாக பயன்படுத்தலாம், அல்லாஹ் விரும்புறான். நமக்கு மார்க்கம் சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு தீன் நாங்கள் இருக்கிறோம். நமக்கு வந்து இயலாததை முடியாது அல்லாஹ் நம்ம இது சுமத்தவில்லை. புரியுதான் சொல்றது? இந்த மார்க்கத்தில் நீங்க எடுத்து பாருங்க, ஹலாலுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க, ஹராமுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க, அல்லாஹ் தடுத்தவைகள் மிக குறைவு, மிக மிக சொற்பமானவைகள். வியாபாரத்தை நீங்க எடுத்தாலே வியாபாரத்துடைய அடிப்படை என்னதான்? ஹலால். அஹல்லல்லாஹுல் பை, அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான்? வியாபாரத்துடைய அசல் அடிப்படை என்பது ஹலால் தான். ஹராமானவைகள் கொஞ்சம், ஹராமானவைகள் தடுக்கப்பட்டவைகள் கொஞ்சம். எனவே நறுமை சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் நாம் இந்த மார்க்கத்தில் ரப்போடு உண்மையாளர்களாக, அவனது தீனோடு, அவனது வேதத்தோடு, அவனது ரசூலோடு, முஸ்லீம் உம்மத்தோடு நாம் உண்மையாளர்களாக இந்த தீனில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.